நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் டேவிட் லிச் டைரக்ஷனில் பிராட் பிட் நடித்து வெளியாகி இருக்கிற புல்லட் ட்ரெயின் படத்தோட விமர்சனம். இந்த கதை ஜப்பான்ல நடக்குது. டோக்கியோ ஸ்டேஷன்ல இருந்து கியோட்டோவுக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின்ல ஒரு பிரீஃப் கேஸ் இருக்கு. அந்த பிரீஃப் கேஸ்ல நிறைய பணம் இருக்கு. அந்த பிரீஃப் கேஸ் திட்டுறதுக்காக அந்த ட்ரெயினுக்குள்ளேயே ரெண்டு மூணு பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிலருக்கு பணத்தை தாண்டி வேற சில நோக்கமும் இருக்கு. அதுல ஒருத்தர் தான் ஹீரோ பிராட் பிட். ஹீரோவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் என்னன்னா, அந்த பிரீஃப் கேஸை திருடிட்டு அடுத்த ஸ்டேஷன்ல உடனே இறங்கி தப்பிச்சிடணும் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒரே ஒரு நிமிஷம் தான் நிற்கும். ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஹீரோ பிராட் பிட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ட்ரெயினுக்கு உள்ள இருந்தே யாரோ ஒருத்தரால பிரச்சனை வருது, இல்ல ட்ரெயினுக்கு வெளியிருந்தே யாரோ ஒருத்தர் வராங்க. அவர்கிட்ட இருந்து அந்த பிரீஃப் கேஸை எடுக்கிறதுக்காகவோ இல்ல அவரோட உயிரை எடுக்கிறதுக்காகவோ யாரோ ஒருத்தர் வராங்க. சோ ஹீரோவால அந்த அசைன்மெண்ட்டை முடிக்க முடிஞ்சதா இல்லையா, அந்த ட்ரெயின்ல அந்த பிரீஃப் கேஸ் எடுக்க ட்ரை பண்ற மத்த ஆளுங்கள்லாம் யாரு, அவங்கள அனுப்பிச்சது யாரு அப்படிங்கறத சுத்தி நடக்குது இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நான் எதிர்பார்த்து போனது காரணம், இந்த படத்தோட இயக்குனர் டேவிட் லிச் தான் ஜான் விக் பார்ட் 1, டெட்பூல் பார்ட் 2 மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு பிரபல ஜாப்பனீஸ் டார்க் காமெடி த்ரில்லர் நாவலோட அடாப்ஷன். ரொம்ப ரொம்ப சாதாரணமான வழக்கமான ஒரு ஆக்ஷன் கதை தான். அதுல நிறைய காமெடி, சில இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், அவங்களோட ஃபிளாஷ்பேக் எல்லாம் சொன்ன விதம், அண்ட் ஹீரோவுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் வரக்கூடிய தடங்கல்கள், இதையெல்லாம் வச்சு சுவாரஸ்யப்படுத்தி இருக்காங்க. அண்ட் இந்த இயக்குனர்கிட்ட நாம என்ன எதிர்பார்த்து போறோமோ அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. ரத்தம் தெறிக்கிற ஆக்ஷன், அதுலயே நிறைய ஹியூமர்னு அவரோட ஸ்டைல்லே இருக்கு. அதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸும் கூட. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிராட் பிட் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீன்லையும் அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸும் அவர் பேசுகிற வசனங்களும் தான் இந்த படத்தோட ஹியூமருக்கு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அவரை தவிர அந்த டீனேஜ் படம் நடிச்சிருக்கிற ஜோக்கிங், ட்வின்ஸாக நடிச்சிருக்கிற அந்த ரெண்டு பேர், இவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. லெமன் டேஞ்சரின் இவங்க இடையிலான அந்த எமோஷனல் சீனும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டு மணி நேரம் ட்ரெயினுக்குள்ளே நடக்கிற கதை அப்படிங்கிறதால சில காட்சிகளில் லேசாக போர் அடிக்க தான் செய்யுது. இருந்தாலும் ஒயிட்டத்தை கொல்ல நினைக்கிற அந்த பொண்ணு யாரு, லெமன் டேஞ்சரின் அந்த ட்வின் சம்மந்தப்பட்ட காட்சிகள், ட்ரெயினுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற பாம்பு, தூக்க மருந்து கலக்கப்பட்ட அந்த தண்ணி பாட்டில், பின்னாடி சுடக்கூடிய துப்பாக்கின்னு சில கேரக்டர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்மளோட அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஒயிட்டத் யாரு அப்படின்னு சொல்கிற அந்த கொடூரமான ஃப்ளாஷ்பேக், தன்னோட பையனை யார் மாடியிலிருந்து தள்ளிவிட்டா அப்படின்னு தேடி வர்ற அப்பா, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தேடி வர்ற அவரோட அப்பா, இவங்க சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் பெருசாக ஈர்க்கலை. அந்த ஏரியாக்களில் ரைட்டிங் இன்னுமே ரொம்ப பெட்டராக இருந்திருக்கலாம். அடுத்தடுத்து கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் மட்டுமே வரக்கூடிய அதிகம் சுவாரஸ்யம் இல்லாத முதல் 40 நிமிஷம், சில பெரிய பெரிய லாஜிக் கோட்டைகள், அவ்வளோ பெரிய அக்கப்போர் நடக்கிற அந்த ட்ரெயினில் யாருமே எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறதுன்னு சில குறைகள் இருந்தாலும் கூட, எல்லா கேரக்டரும் மீட் பண்ணக்கூடிய அந்த கடைசி ஸ்டேஷனில் வரக்கூடிய ப்ரீ கிளைமேக்ஸ் சீனும், அதுக்கடுத்து வரக்கூடிய சீனும், அண்ட் கிளைமேக்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய குட்டி சீனும் என்ஜாயபுளாக இருந்தது. மொத்தத்தில் இந்த புல்லட் ட்ரெயின் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாலியான ஆக்ஷன் திரைப்படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு டீசெண்டான ரெக்கமெண்டேஷன். இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்லையும் ரிலீஸ் ஆகியிருக்கு. நான் இந்த படத்தை இங்கிலீஷில் தான் பார்த்தேன். நான் பார்த்த தியேட்டரில் சப்டைட்டில் இருந்தது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த புல்லட் ட்ரெயின் திரைப்படத்தை நீங்கள் ஏற்கனவே தியேட்டரில் பார்த்துருந்தா இந்த படம் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமா பார்ப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.